வசனம் இறக்கி வைக்கிறோம். ஆறாவது அத்தியாயம் 82வது வசனத்துல அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிஸ்ஸுல்மீன் உலாயிகலஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். அல்லதீன் ஆமனு, யார் ஈமான் கொண்டு, வலம் எல்பிசு ஈமானஹும் பிஸ்ஸுல்மீன், தங்களுடைய இறை நம்பிக்கையை அநியாயத்தை கொண்டு கலந்து விடவில்லையோ, உலாயிகலஹுமுல் அம்னு, அவர்களே நிம்மதியானவர்கள், வஹும் முஹ்ததூன், அவர்களே நேர்வழி பெற்றவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல வசனம் இறக்கி வைக்கிறான். உடனே ஒரு சஹாபி வர்றார், வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் எங்களுக்கு தொழுவுமாறு சொன்னா ஓகே, நோன்பு வைக்க சொன்னா வச்சோம், ஜகாத் கொடுக்க சொன்னா செய்யறோம், ஹஜ்ஜுக்கு போக சொன்னா பண்றோம், ஆனா அந்த இறை நம்பிக்கையில அநியாயத்தை கலக்க கூடாதுங்கிறானே, எங்கள யாருதான் அநியாயம் செய்யாம இருக்கிறோம், ஏதாவது ஒரு அநியாயம் பண்ணித்தானே இருக்கிறோம், தப்பு செய்யாத மனுஷன் ஒருத்தன் இல்லையே. அப்ப யாரு ஈமான் கொண்டு தப்பு செய்யறையோ அவங்கதான் வெற்றியாளர்கள்னா, நாங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சவங்களா, நாங்கெல்லாம் நஷ்டவாளிகளா? சஹாபாக்கள் ரசூலாட வந்து கேக்குறாங்க. அப்ப ரசூலா விளக்குறாங்க, அநியாயம்னா நீ சும்மா சாதாரணமா செய்யறது அநியாயம் எடுத்துக்காத, அல்லாஹ் இங்க சொல்லக்கூடிய அநியாயத்துக்கு அர்த்தம் என்னன்னா, இன்ன ஷிர்க லஸ்ல்முனாவீம், இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பாவம் இருக்குதே அதுதான் மிகப்பெரிய அநியாயம். ஈமான் கொண்ட பிறகு இணை வச்சிடாத, ரசூலா விளக்கம் கொடுத்தாங்க. இது முத்தஷாபின்னு ரசூலா சொல்லல, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பதறியே என்று கேட்காதுன்னு ரசூலா சொல்லல. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். 2வது அத்தியாயம் 284வது வசனம் இறக்கி வைக்கிறான். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த், வயின் துபது மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபுஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா ஃபயக்ஃபிரு லிமன் யஷா வயுஅத்திபு மன் யஷா வல்லாஹு அலா குல்லி ஷைன் கதீர். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். வயின் துபுது மாஃபி அம்புசிக்கும், உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்களோ, அவ் துகுபு அல்லது உள்ளத்துக்குள்ளே மறைச்சு வச்சிருக்கிறீங்களோ, யு ஹாசிபுக்கும் பிஹில்லா, அதுக்கு அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பான். உள்ளத்துல உள்ளதுக்கும் கேள்வி, வெளியில பேசுறதுக்கும் கேள்வி. சஹாபாக்களுக்கு பயம் வந்துருச்சு, உள்ளத்துல உள்ளதுக்கு கேள்வியா, கேள்வி கேட்டா என்னத்துக்கு ஆகிறது, உள்ளத்துல உள்ளதுக்கு கேள்வி கேட்டா ஒரு ஆள் தப்பிக்க முடியாது. வெளியில நம்ம செய்யற செயலுக்கு கேள்வி கேட்டோம்னா ஏதோ ஓரளவுக்கு மார்க் போட்டு தேறி போயிடலாம். உள்ளத்துல நீ என்னெல்லாம் நினைச்ச அதுக்கெல்லாம் ரெக்கார்டு உண்டான்னு எடுத்தோம்னா ஒருத்தன் தேர மாட்டோம், ஒரு நிமிஷம் தேர மாட்டோம். நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா நேரத்திலையும் உள்ளத்துக்குள்ள என்னமாவது ஓடிக்கிட்டே இருக்கும். சும்மா நல்லது வந்து ஒரு 10% தான் ஓடும், யாரா இருந்தாலும் சரிதான், 90% கெட்டதான் ஓடும். சும்மா ஒரு ஆள் பக்கத்துல பஸ்ல போயிட்டு இருப்போம், நல்ல டிப் டாப்பா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு டை கட்டி பக்கத்துல ஒரு ஆள் வந்து உட்கார்ந்து இப்படி பாப்பாரு, பார்த்தா இப்பதான் டிப் டாப்பான ஆசாமி தான் அங்கங்க பிக் பாக்கெட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறானோன்னு பத்திரிகையில செய்தி வருது, இவன் அது மாதிரி ஆளா இருப்பானோ, பைய பத்திரமா வச்சுக்க, நல்ல மனுஷன் உட்கார்ந்து இருப்பான், நாம உள்ளத்துக்குள்ள ஓடும், இவன் கெட்டவனா இருப்பானோ. எத்தனை பேரை நம்முடைய தொழிலாளிகளை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், வந்து நிப்பான், என்ன உள்ளுக்குள்ள அப்படியே ஓடும், வர்ற நேரத்தை பாரு எவ்வளவு தினாவட்டா வர்றான், சரி போடா போடான்னு வாய் சொல்லும், உள்ளன் சொல்லும், 1008 meters உள்ளத்துல கால்குலேட் பண்ணிவிட்டு ரெண்டு வார்த்தை, 100 meters உள்ளத்துல நினைச்சா 100 meters கூட வெளியில வாயில வராது, செயல்பாட்டுல வராது. இப்ப உள்ளம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட சொல்றாங்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணுடைய மேட்டர்ல மாட்டிக்கிட்டு அவங்க தப்பு செய்யல, ஆனா அவ உள்ளத்துக்கு ஜெயில தூக்கி போட்டு அவங்களை குடும்பப்படுத்தின யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உமாவு பர்ரி உணர்ச்சி இன்ன நப்ச அம்மார தும்பி சூ, என்னுடைய உள்ளம் தூய்மையானது என்று நான் சொல்ல மாட்டேன். இன்ன நர்சல் அம்மார தும்பிசு, உள்ளம் என்பது கெடுதியை தான் ஏவி கொண்டிருக்கிறது. உள்ளத்துல நினைக்கிறதுன்னு கணக்கு போட்டு நீங்க பேப்பரை வச்சு எழுதி பாருங்க, ஒரு நாளைக்கு என்னெல்லாம் நினைக்கிறோம்னு எல்லாத்தையும் நினைப்பது, கேமராமேன் எடுத்துட்டு இருக்காரு, இதை பத்தி உள்ள ஓடிட்டு இருக்கோம், என்ன கேட்க விடாம கத்துக்கிட்டே நிக்கிறாங்க, என்ன சொல்ல மாட்டோம், ஓடுதா இல்லையா, அந்த ஆமா சொல்லிவிட்டார், ஓடத்தான் செய்யும், ஆனா வெளியில வராது, அதுல 1% தான் வெளியில வரும். இப்ப இது மாதிரி உள்ளத்துக்குலாம் கணக்கு போட்டா என்ன ஆகுறது, மாட்டிக்குவோமே. சஹாபாக்களுக்கு பயம் வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய தூதரே, தொலை சொன்னியே, நோன்பு வைக்க சொன்னியே, அச்சு செய்ய சொன்னியே, ஜகாத் செய்ய சொன்னியே, ஓகே எல்லாம் சரி, உள்ளத்துல உள்ளதுக்கும் கேள்வினா நாங்க என்ன பண்றது, தப்பிக்க மாட்டோமே கேக்குறாங்க. அப்போ திரும்ப அல்லாஹ் பதில் அடுத்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். அந்த கேள்வி வந்த உடனே அடுத்த வசனம் வருது, 2வது அத்தியாயம் 286வது வசனமாக குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது, எந்த ஒரு மனிதனையும் சக்தியை மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். நஃப்ஸ்ங்கிறது உன் கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ளதுலாம் கிடையாதுப்பா,
அது பொருளுக்கு அது நம்ம கட்டுப்பாட்டில் உள்ளது. அது ஏன் கட்டுப்பாட்டில் உள்ளது? அதான் ரசூல்லா என்ன பண்ணுவாங்கன்னா அல்லாஹ் அதிகமா ஒரு பிரார்த்தனை பண்ணுவாங்கன்னா அல்லாஹுமே அம்மு கல்விவல் குலூபு சபித்து கல்வி ஆராதீனி, உள்ளங்களை புரட்டுகிறவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்திலே நீ ஸ்திரப்படுத்து. உள்ளம் அவன் புரட்டிக்கிட்டு இருக்கான் விரலுக்குள்ள வச்சுக்கிட்டு. இஸ்மாயினி மின் அசாவே ரஹ்மான், ரசூலா சொல்லா ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கிறது உள்ளம், புரட்டிக்கிட்டே இருக்கிறான் ரப்பு. இதே செய்தி முஸ்லீம்ல 189வது ஹதீஸாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதுக்கு கேட்கிறாங்க ரசூல்லா விளக்கம் கொடுக்கறாங்க, அல்லா ஒரு வேற ஒரு வசனத்தை இறக்கி வச்சு விளக்கம் கொடுக்கறான். இது மாதிரி நிறைய நடக்குது. ஹஜ்ஜுடைய வசனம் இறங்குது, ரசூல்லா ஹஜ்ஜை பத்தி மக்களுக்கு விளக்குறாங்க. யா யுன்னாஸ் கத் ஃபரலா அலைக்கும் ஹஜ்ஜு, மனிதர்களே உங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுடைய வசனத்தை பத்தி ரசூல்லா மக்கள்கிட்ட பேசுறாங்க. உடனே ஒரு சஹாபி எந்திக்கிறார், ஃபகால ரஜுல் அக்குல்லு ஆமின்யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே ஒவ்வொரு வருஷமா ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிறார். ஏன்னா வருஷ வருஷம் ஹஜ்ஜுக்கு மக்கள் கூடிக்கிட்டே இருக்கிறத பார்த்த உடனே மக்கள் எல்லாம் வருடா வருடம் வந்து குழுமுறாங்களே ஒவ்வொரு வருஷமா கேட்கணும் அப்படின்னு, போகணும் அப்படின்னு. ரசூல்லா மூணு தடவை கேளுக்கு பதில் சொல்லாம மூணாவது தடவைக்கு பிறகு அதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு சில விளக்கம் கொடுக்குறாங்க ரசூல்லா. இப்ப இங்க என்ன பாக்குறோம், கேட்கிறாரு ஒரு வசனம் இறங்கின உடனே ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகத்திற்கு உடனே நபிகளா எடுத்துல போய் நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த சந்தேகத்தை விளக்கி தர்றாங்க. இதுல இருந்து என்ன விளங்குது, எப்பமாவது ஒரு தடவையாவது கேட்ட எல்லாமே முத்தஷாபிகா இருக்காம எப்படி போச்சு? ஒரு ஒரு வசனமாவது ரசூலா கேட்கும் போது இதை பத்தி கேட்காதப்பா, இது முத்தஷாபிகள இதனுடைய விளக்கம் நமக்கு தெரியாத, அல்லாஹ் தானே இது அறிவா என்று ரசூலா விளக்குறாங்க. சொன்னாங்களா இதை பத்தி பேசாதன்னாங்களா, இதை விளங்குகிறதுக்கு யாரும் இல்லைன்னாங்களா, கேட்கறதுக்கு பூரா பதில் வந்துகிட்டே இருந்துச்சே. அதுல இருந்து என்ன விளங்குதுன்னா எல்லாம் விளங்கும், அதுல சில விதிவிலக்குகள் இருக்கிறது. எப்படிப்பட்டவங்க விளங்க முடியும், என்ன அளவுகோல வச்சு பார்த்தா அதை விளங்க முடியும் என்று அதற்குள்ளே புரிந்து கொள்ள வேண்டிய சில வேறு சில தகவல், அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு பார்த்தால் அறிவுடைய மக்களால் அல்லாஹ் திருமறை குர்ஆனை எந்த நோக்கத்திற்காக அருளினானோ அதே நோக்கத்தில் திருமறை குர்ஆனை அறிவு ஞானத்திலே தேர்ச்சி பெற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியும் என்ற தகவலை திருமறை குர்ஆன் நமக்கு தருகிறது. புரியாதுன்னு சொல்றதுக்கு வேலை இல்லை, அது முகக்கமா இருந்தாலும் புரியும், முத்தஷாபிகா இருந்தாலும் புரியும். அந்த முத்தஷாபிகள் இருக்கிற இன்னும் ஒரு சில தகவல்களை பார்த்து விட்டு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் அடுத்த தகவல்களை திருமறை குர்ஆனை பற்றி தொடராக அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மன்னடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1 போன் 0444252151226